பண்ண போறது சக்கா சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன், ரெண்டு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், சக்கை சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆயில் விட்டுக்கிறேன், இப்போ கடுகு போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன், இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கிறேன், இப்போ காய் போட்டுக்கிறேன். நான் இந்த சமயத்தில் தக்காளியும் போட்டுக்கிறேன். இப்போ புளி தண்ணி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். பெருங்காய பொடியும் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கிறது. இப்போ இந்த சமயத்தில் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இப்போ இது சாம்பார் பொடி போட்டுட்டாச்சு. இப்போ இதை கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு, காய் வெந்தாச்சு. இப்போ பருப்பு விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதுவும் கொதிக்கட்டும். பருப்பு விட்டாச்சு, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட சக்கை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சக்கை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.